இன்னைக்கு கூட உன் அப்பா வரலன்னா எப்படி? கல்யாணம் நடக்கிறதாவது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது பாட்டி. என்னம்மா நீ, கோவம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக அவர் உன் அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை நடக்க போறது. இதுல பெத்தவங்க இல்லைன்னா பிற்காலத்துல கூப்பிடாம விட்டுட்டோமேன்னு உனக்கே வருத்தமா இருக்கும்ல. சரிதான் சந்திரா, ஒண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்னு அவருக்கு மட்டும் ஆசை இருக்காதா? இப்ப கூப்பிட்டா வருவார்லம்மா. ஏங்க, அவர் ஃபாரின்ல இருக்காரு, உடனே எப்படி வர முடியும்? இப்போ போன்லயே கல்யாணத்தை எல்லாம் பாக்குறாங்களே, அந்த மாதிரி ஏதாவது செய்ய முடியும்ல? அதுவும் சரிதான். ஏண்டா மனோஜ், இதுக்கு முன்னாடி போன் பண்ணி பேசலையா நீ? பெரிய இடத்து பொண்ணு பெரிய மண்டபத்துல வச்சிருக்கலாம். இந்த பூ கட்டுறவன் ரோஹிணி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கா? உன் கல்யாணத்தை பார்க்க அவருக்கும் ஆசை இருக்கும்ல. போன்லயாவது ஆசீர்வாதம் வாங்க, அப்பதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என்னம்மா ஆச்சு? கல்யாணம் ஆக போற நேரத்துல ஏன் அழற? கல்யாணத்தை அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சேன். இப்ப ஏன் எங்க அப்பாவை ஞாபகப்படுத்துறீங்க? அவர் ஆசீர்வாதம் பண்ணிதான் என் கல்யாணம் நடக்கணும்னா எனக்கு அது வேண்டாம். நான் இப்படியே எங்கேயாவது போயிடுறேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, நீ ஏன் போகணும்? டேய் மனோஜ், யார இவ அப்பா பத்தி பேசுனது? நான் இல்லம்மா, அவங்கதான். என்ன நடக்குது? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க சம்மந்தி? இல்ல, பொண்ணு கல்யாணத்தை பார்க்கணும்னு அவ அப்பாவும் ஆசைப்படுவார்ல, அதனாலதான். ஏன், உங்ககிட்ட அவர் வந்து சொன்னாரா? அவரு மலேசியால இருக்காரு, அது எங்க இருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? விஜயா, என்ன இப்போ சந்திரா சாதாரணமா தானே சொன்னா? அது எதுக்கத்த இவங்க சொல்லணும் பாருங்க. நல்ல நாள் அதுவுமா ரோகிணிய கண்கலங்க வச்சிருக்காங்க.